யோசிங்க, எல்லா இப்ப ஹிட்டு, ப்ராப்பரான ஹிட்டு, இப்போ விக்ரம் படம் மாதிரி ஒரு ஹிட்டு, அந்த மாதிரி ஒரு ஹிட்டு அப்படின்னு இப்போ தனுஷ் சாருக்கு வந்து திருச்சிட்டு அந்த மாதிரி ஹிட்டு, அந்த மாதிரின்னு சொல்ற மாதிரி இல்லாம இப்போ ஓரளவுக்கு சுமாரா போயிடுச்சுனா கூட இந்த டிஜிட்டல் வச்சு அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு தப்பிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறேன். ஐ மீன் அவங்களோட ஹீரோலாம் இப்படி ரோட்ல வந்து ஏதாவது பொட்டி கடை போட்டு பிழைக்கணுமா? நம்ம அதாவது எதிர்பார்க்குறீங்களா? ஹீரோலாம் சம்பளம் வாங்கக்கூடாது, வெறும் 50 லட்சம் 20 லட்சம் இல்லை அவனுக்கு மாத சம்பளம் 15,000 போட்டு கொடுங்க, மாதம் 15,000 கொடுத்துட்டு அவன் நடிக்க சொல்லுங்க. அவனெல்லாம் ஏன் காரில் சுற்றுறானுங்க? ஷேர் ஆட்டோவில் வரட்டும், இல்லை ஓலாவில் புக் பண்ணி வரட்டும், அப்படி பேசுறீங்க. அந்த மாதிரி நினைக்கிறீங்களா என்ன? திரும்ப திரும்ப இந்த ஹீரோ சம்பளம் ஹீரோ சம்பளம் எங்க, அவன் எதையுமே இல்லைனாலும் நான் சொல்கிறேங்க, எல்லா ஹீரோவுமே இன்னைக்கு போய் ஒரு டிவி ஆயிடு நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கோடிக்கணும் காசு வரப்போகுது, அவ்வளோதான். இன்னைக்கு சினிமா விட்டு போனான், இன்னைக்கு சினிமாவில் நான் நடிக்கவே மாட்டேன், எனக்கு மார்க்கெட்டில் போனால் கூட சிம்பு விஷால் தனுஷ் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஏதோ ஒரு டிவி சேனலில் போய் அவங்க ஆடு கொடுத்தாங்கன்னா அது கோடிக்கணக்கில் வரப்போகுது, டிவி ஷோ நடத்துனாங்கன்னா கோடிக்கணக்கில் வரப்போகுது. திரும்ப திரும்ப இந்த ஹீரோ சம்பளம் ஹீரோ சம்பளம்னு பேசாது. அது வந்து ஆடியன்ஸுக்கிட்ட ஏன் அது வந்து சின்ன தெரில, இந்த வலைபேச்சு மாதிரி இந்த கிரிக்கெட்டுங்க உட்காந்துக்கிட்டு பேசுறதுனால என்னன்னு தெரில, திரும்ப திரும்ப இந்த ஹீரோ சம்பளம்ன்றது ஒன்று ஊர்த்திட்டே இருக்கு எல்லாத்துட்டையும். ஹீரோ வேல்யூ இருக்கும், அவன் சம்பளம் வாங்குறாங்க. ப்ரொடியூசர் ஆனால் அவ்வளோ முட்டாளா? ப்ரொடியூசருக்கு தெரியாதா ஹீரோக்கு போய் 15 கோடி சம்பளம் கொடுக்கறானா அவன் டிஜிட்டல் எவ்வளோ போகணும்னு யோசிக்க மாட்டானா? இந்த படம் 15 கோடி போச்சு அடுத்த படம் போகாதான்னு அவனுக்கு தெரியாதா? அது தெரியாமல் போய் கொடுக்க போகிறான், தெரிஞ்சுதான் கொடுக்க போகிறான், தெரிஞ்சுதான் கொடுக்க போகிறான். அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறான் காம்பினேஷனில், விஷால் வச்சு படம் எடுக்கிறாங்க, விஷால் படம்லாம் ஓடவே இல்லை. எடுக்கிறவங்களுக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க, எடுக்கிறவங்களுக்கு தெரியும் அது எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் தெரியும். சரியான படம் எடுக்கலாம், அது ஓடாமல் போகிறது ஓகே தேட்டருக்குலாம், அதுக்குன்னு ஹீரோ சம்பளத்தை எப்பயுமே பிளேம் பண்ணி பேசவே முடியாதுங்க. நீங்கள் முதல்ல யாரோ நம்ம சம்பளத்தை பேசியிருக்குமா? நீங்க வாரத்துக்கு 5 நாள் தான் வேலை செய்கிற, வாரத்துக்கு மாதத்துக்கு 20,000 சம்பளம் வாங்கினா போதா? உனக்கு எதுக்கு 50,000? நீ யாராவது கேட்டால் நீ என்ன சொல்லுவீங்க? நான் எவ்வளோ வாங்கினா உனக்கு என்னடா வேணேன் அப்படின்னு சொல்லுவீமா இல்லையா? ஏன் எப்போ பார்த்தாலும் ஹீரோ சம்பளம் ஹீரோ சம்பளம் நோண்டிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ப்ரோ ஹீரோ சம்பளத்தை நான் பேசுறது இந்த இடத்துல அப்படி வந்து அந்த குவாலிட்டி, இப்போ வந்து படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது அது அதுக்கு சொல்ல வந்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்ல வந்து. இன்னொரு பத்து கோடி இந்த படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணி இருக்குங்க. இதை வந்து கம்மி ப்ரொடக்ஷன் வேல்யூ எடுத்துட்டாங்க அதனால ஓடலன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு வருஷத்துல இந்த ஒரு வருஷம் ஒருவேளை வந்து இப்ப வந்து நாளைக்கு வர நானே வருவேன் தியேட்டருக்குள்ள ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்து அதனால தனுஷுக்குல இப்ப ப்ராஃபிட் சொல்லி ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் தானே சொல்லி அதை வச்சு அவரால் அடுத்த படத்தை பிசினஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அதுதான் ப்ரோ கேக்கு, அந்த சம்பளம் அதுதான் சம்பளம். ஆனா நான் சிம்பிளா சொல்றேன், ஒவ்வொரு ஹீரோக்கும் அடுத்த அந்தந்த படம் வந்து எப்படி தியேட்டருக்குள்ள ஹிட் ஆகுதோ அதுதான் மார்க்கெட் வேல்யூ. இப்போ திருச்சிட்டம் படம் மார்க்கெட் பயங்கரமா அவருக்கு ஏறிச்சு ஹிட் ஆச்சு, அதனால இன்னும் மார்க்கெட் பயங்கரமா ஏறிச்சு தனுஷு. அந்த சூட்டை லாபம் பார்க்கணும்னு நானே வரும்னு இறக்கிட்டாங்க. இப்ப நானே வரும் அட்டர் ஃபிளாப் தியேட்டருக்குள்ள ஆகுதுன்னு வச்சுக்கங்க, சும்மா பேச்சுக்கு நெகட்டிவா பேச விரும்பல பேச்சுக்கு சொல்றேன், அடுத்த படத்துக்கு ரிலீஸ்ல அவர் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுமே தவிர பாதிப்பு ஏற்படுத்த சுணக்கம் தான் ஏற்படும். ஹிட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஏற்படும், அதுதான் நீங்க கேட்கறது, அதுதான் நடக்கும். அந்த மாதிரிதான் ப்ரோ கேட்டேன், நான் சம்பளம் பத்தியே சொல்ல ப்ரோ, ஹீரோ சம்பளம் அது மாதிரிலாம் நான் கேட்கல ப்ரோ, இது மாதிரி கேட்க வந்தேன், இது மாதிரி இதாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட். அதெல்லாம் ஈஸியா சரி முடிக்கிறோங்க அவங்களா, ஒரு ஹிட் போதுங்க ஒரு ஹீரோக்கு அவ்வளவுதான், ஒரு ஹிட் போதும், தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்துட்டே இருந்தாலும் ஒரே ஹிட்ல வந்து அவங்களோட திரும்ப மார்க்கெட்டை சஸ்டைன் பண்ணிக்க முடியும் அவங்களால. கார்த்திக் ப்ரோ சிம்பு சிம்புலாம் எத்தனை படம் இட்டு கொடுத்துருந்து இதுக்கு வந்தாரு, ஒரே படம் மாநாடு வந்தோன்னா அப்படியே இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் வந்துட்டார்ல, அந்த பெரிய ஓப்பனிங் கொண்டு வந்துட்டாரு எல்லாம் வந்துட்டார்ல, அந்த மாதிரி தான் அவ்வளோதான். விஜய்ல வந்து சுறாக்கு முன்னெல்லாம் எவ்வளோ படம் ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் துப்பாக்கின்னு ஒரே படம் திரும்ப பெரிய அளவில் கம்பேக் கொடுத்து வந்துட்டார்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, எப்பயுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குங்க, அது பிராண்டுங்க. ஹீரோன்றது ஒரு பிராண்ட் அவ்வளோதான். இப்போ ஆப்பிளில் ஒரு ஃபோன் வருது பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் ஃபெயிலியர் ஆகிறதுக்காக ஆப்பிளே இல்லாமல் போயிடுமா? ஆப்பிளோட அடுத்த ஃபோனோடைய வேல்யூ குறைஞ்சிருமா? அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி தான். அந்த ஹீரோட ஒரு படம் ஓடலை அப்படின்றதுனால தான் அந்த பிராண்டோட வேல்யூ குறையாது. அது தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டே இருந்தால் ஆடியன்ஸ் இது மக்கள் வந்து ஏதாவது இதை விட அந்த பிராண்டோட இந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு போயிட்டா மட்டும்தான் அது குறையும், மற்றபடியெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருந்துகிட்டே தான் இருக்கும். அது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் குறைக்கிறது. கார்த்திக் ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தமிழ்நாட்டில் வந்து ஹையஸ்ட் ஓப்பனிங் பொன்னியின் செல்வன் வந்து டாப் த்ரீ ஹையஸ்ட் ஓப்பனிங் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஹையஸ்ட் ஓப்பனிங் படம் எது ப்ரோ, பாஹுபலி டூவா? தமிழ்நாட்டிலயா? டே ஒன்னா? ஆமாம், டே ஒன். ஐ மீன் நம்பர் அந்த ஒரு மூவியா? அந்த பஞ்சாயத்துக்குள்ளேயே நம்ம வரல. ஓகே ப்ரோ, நான் பாஹுபலி டூ நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து பாஹுபலி டூ இல்லை. ஓகே ஓகே. பட் டாப் த்ரீ குள்ள வருமா ப்ரோ, வாய்ப்பு இருக்கா சொல்ற மாதிரி? தெரியல ப்ரோ, தெரியல, வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நாளே இருக்குல்ல, ஒரு நாள் ஃபுல்லாவே இருக்கு. ஓகே, இந்த புக்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதான் கேட்டேன். ஹாய் கார்த்தி, டாப் த்ரீயா? டாப் த்ரீயா டாப் ஃபைவா? டாப் ஃபைவ் குள்ள ஒரு நினைக்கிறேன் வந்தா. ரோஹினில டாப் த்ரீ ப்ரோ, அட்வான்ஸ் புக்கிங்ல ட்வீட் போட்டிருக்கிறாரு. ரோஹினியா? ஓகே, 30K டிக்கெட் சோல்டு. கார்த்திகோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த லாரன்ஸ் படம் ருத்ரன் பேய் படம், அது பேய் கிடையாதுங்க, அது ஃபுல் ஆக்சன். ஈவில்னு போட்டிருந்தது இது. இல்ல இல்ல இல்ல, பேய் இல்ல, பேய் இல்ல, பேய் படம் இல்ல, ஆக்சன் படம் தான் ப்ரோ. லாரன்ஸ் அண்ட் இது வெற்றிமாறன் கொலாப்ல ஒரு மூவி வருதுல்ல ப்ரோ, ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. அதிகாரம், அது வந்து வெற்றிமாறன் கதை எழுதுறாரு, வேற ஒருத்தர் டைரக்டர், லாரன்ஸ் நடிக்கிற, அவ்வளவுதான். ஓகே கார்த்தி ப்ரோ, இந்த மாயவன் டூ என்னாச்சு, எடுக்கிறாங்களா? சிவி குமாரே மறந்துருப்பாரு. மாயவன் எது சொல்றீங்க? சிபிரேஜ் தான். சிவிகுமார், சிவிகுமார் டைரக்ஷன்ல வந்துச்சு இல்ல மாயவன், அத சொல்றாரு. அது சிவிகுமாரே மறந்துருப்பாரு. மாயவனா? ஓகே ஓகே, அது அந்த ஒருத்தர் சித்தவன அவருடைய மெயின் நோத்துக்கு போவோம். நீங்க சிபிராஜ் மாயவன், மாயவன் டெய்லி உங்கள்ட்ட அப்டேட் கேட்டு ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஸ்பேஸ்ல டெய்லி கேக்குறாரு மாயவன், மாயவன் நினைச்சேன். அத ஒருத்தர் சித்தத்துக்கு அப்புறம் அவருடைய மெயின்ல இருக்குறது அப்படி இன்னொருத்தருக்கு போயிடும், அவர் சித்தவன இன்னொருத்துக்கு போயிடும். அது கேட்டா என்னன்னா, நான் வந்து சர்வர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம், சித்தவன சித்தவன அப்படியே அடுத்து அடுத்த கம்ப்யூட்டருக்கு மாறுற மாதிரி அதானே? ஆமா ப்ரோ, அந்த படம் தான், அதே படம் தான், அதே படம் தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் செத்துருவான், அவனை மாதிரி இன்னொருத்த பிஹேவ் பண்ணுவான், அதே மாதிரி அவனை போய் இவனை சேஸ் பண்ணி போவான், அவனும் செத்துருவான், திரும்ப அதே மாதிரி உள்ள ஒரு ஒரு வில்லன் பிஹேவ் பண்ணுவான். என்னடான்னு பார்த்தா இதுக்கு சயின்டிஃபிக்காக ஏதோ ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க அப்ப. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அந்த படம் ப்ரோ. நலன் குமாரசாமி என்னன்னாரு ப்ரோ, அனௌன்ஸ்மெண்ட் கதை எழுதிட்டு இருக்காரு ப்ரோ, அடுத்து ஒரு படம் ஆரிய வச்சு பண்றதுக்கு பேசிட்டு இருக்காரு. ஐயோ, வலைப்பேச்சு இல்லை, கார்த்தியோட ஒரு மூவி இருக்குன்னு சொன்னாங்க. I think 1 year back சொன்னாங்க. தெரியல ப்ரோ, பண்ணுவார் ஒழுங்கா. அஜித் இன்டர்வியூ அது அவரே கொடுத்ததா இல்ல எப்படி ப்ரோ? அது இல்ல, அவர்லாம் கொடுக்கலங்க, அவர்லாம் கொடுக்கல, க்ளோஸ் சர்க்கிள் சும்மா அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் சொன்னதான். அவர் இந்த இன்டர்வியூலாம் கொடுக்கல. ஓனுங்க, அவர் போட்டோ போட்டு அவருக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கல. அது சும்மா அவர்லாம் கொடுக்கல, அவர்லாம் கொடுக்கல. ஓகே பிரதர், நானே வருவேன் காலையில் 8 மணிக்கு சொல்லுவேன், இன்னைக்கு கிளம்பிடுற, நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். ஓகே பாய், தேங்க்யூ ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, அந்த மாயவன் படம் வந்து செகண்ட் ஹாஃப் வரைக்குமே சத்தியமா யாராலுமே ப்ரெடிக்டே பண்ணிருக்க மாட்டாங்களே, இப்படி ஒரு கான்செப்டாவே இருக்கும் அந்த ஒரு ஜான்ற. மாயவன் இன்னைக்கு வந்துச்சுன்னா சூப்பர் ஹிட் அந்த படம். அன்னைக்கு இது ஏன் ஓடாம போச்சுன்னு தெரியல, இன்னைக்கு வந்துச்சுன்னா அந்த படம் கண்டிப்பா சொல்றேன், சூப்பர் ஹிட் படம். வித்தியாசமான கான்செப்ட், மேக்கிங்காகவும் சூப்பராக இருக்கும் மாயவன். அது ஏன் இன்னைக்கு வந்து பெருசாக ஓடலை, சரியாக ரிலீஸ் பண்ண முடியல, சரியாக ரிலீஸ் பண்ண முடியல, அப்போ நிறைய பிரச்சனை இருந்துச்சு அவர் சிவிகுமாருக்கு, பழைய படங்களோட பிரச்சனை அதுன்னு இருந்துச்சு, அதனால சரியாக ரிலீஸ் பண்ண முடியல அவரால். இன்னொன்று, அன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து அந்தளவுக்கு டியூன் ஆகலை, இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய வெப்சீரிஸ் அதுன்னு பார்த்து டியூன் ஆகிட்டீங்க. இன்னைக்கு மட்டும் மாயவன் வந்திருந்தாலும், மாயவன் டூ வந்தாலும் கண்டிப்பாக ஹிட் ஆகும், பார்ப்போம். ஏதாவது அவரை
பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்க கூட சொல்றேன் சார், அந்த படம் பார்த்து வருங்க ஓடும். இல்ல ப்ரோ, ரிபீட் வேல்யூ நல்லா இருந்தது அந்த படம். நான் செகண்ட் டைம் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் அப்புறம் பார்த்தேன், அப்ப கூட நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது கண்டென்ட். இவந்தோ இப்படி ஏதாவது நடக்கும்ட்டு தோணும், பட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்குன்ட்டு, செகண்ட் டைம் கூட ஒரு சஸ்பென்ஸ் இருந்தது. அந்த ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் சடனா யாருக்கே சம்பந்தமே இல்லாம இன்ஸ்ட்ரக்டர் வர்றது, ஏங்க பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான கதைங்க அது, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கதை, ரொம்ப ஓவர் சயின்ஸாவும் இருக்காது, அந்த டைம்ல ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டைம்ல ஓடல, நிறைய பேருக்கு புரியலையா இல்ல சரியா பண்ணலையான்னு தெரியல. இன்னொரு படம் ஒன்று இருக்கும், சரபம்னு ஒரு படம் இருக்கும், அந்த படமே மோசமான படம்னால சரபம் சிவிகுமார் எடுத்திருப்பாரு, சரபம் அந்த படம் பேரு, அதுவும் பாத்தீங்கன்னா மோசமான படம்லாம் இருக்காது, அதுவும் சுத்தமா வாஷ் அவுட். அந்த ரெண்டு படங்கள் தான் அவருக்கு வந்து இப்போ அது ரெண்டு, அதுக்கப்புறம் இறைவி எடுத்தாருன்னு நினைக்கிறேன், அது இந்த ரெண்டு மூணு படத்தோட லாஸ்ட் தான் அவர் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு. ஆனா எதுவுமே அவர் எடுத்த படங்கள்ல முக்கியமான படங்கள்லாம் இருக்காது. வருஷம் சட்டைக்குள்ளேயே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மூவி, தெலுங்குல போட்டிருக்காங்க, தெலுங்குல இன்னுமே ஓடிட்டு இருக்காங்க மூவி, இன்னும் ஓடுதா? சூப்பர். அந்த மாதிரி மல்டிலிங்குவல் படத்துக்கு வந்து மார்க்கெட் எது இருக்கோ அதில் தான் மெஜாரிட்டி ரிலீஸே பண்ணுவாங்க ப்ரோ. ஷர்வானந்துக்கு வந்து தெலுங்கு தான், ஸோ பெங்களூர் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் தான் மார்க்கெட்டு. சேம் இப்போ பொன்னியின் செல்வன் கூட பார்த்தீங்கன்னா, இல்லை அதான் அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி படத்துக்கு ஹை பெங்களூர் மாதிரி ரீஜனில் வந்து ஹையஸ்ட்டு எதுக்கு டிமாண்ட் இருக்கோ 90-95% அதுக்கு தான் கொடுப்பாங்க ஷோஸ். ஒரு தியேட்டரில் ரெண்டு தியேட்டர் தான் அடுத்த ஈவந்தோ அடுத்த லாங்குவேஜில் கூட டப் ஆகி நல்லா ப்ரொமோட் பண்ணால் கூட வராது, ஏன்னா டிமாண்டுக்கு தான் எல்லாருமே போய் நிற்பாங்க. ஸோ பொன்னியின் செல்வன் வந்து பெங்களூரில் கனடா ஆர் தெலுங்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தியேட்டர் தான். இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, பெங்களூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இருப்பாங்க ப்ரோ, பட் ஒரிஜின் அந்த டிமாண்டுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் நிறைய இருக்கோ அங்கே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஷர்வானந்துக்கு வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் தான் ஜாஸ்தி, ஸோ அதனால அப்படி தான் பண்ணுவாங்க. அது பரவாயில்ல, பட் சீதாராமம் ரிலீஸ் ஆகாதது ரொம்ப ஷாக்கிங் தான் ஆக்சுவலி. ஆமாம், சீதாராமம் கூட தெலுங்குல தெலுங்குல ஆச்சு இல்லை, தெலுங்கு தான் டிமாண்டு, தெலுங்கு அண்ட் மலையாளம் ஒரு ஷோ ரெண்டு ஷோ ரொம்ப டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சீதாராமம். ஆக்சுவலி நான் நினச்சா 1 week ஹைட் பண்ணுவாங்கன்னு, பார்த்தா பண்ணவே இல்லை லாஸ்ட் மட்டும். பெங்களூரில் ட்ரெண்ட் எப்பயுமே அப்படி தான் இருக்கும் ப்ரோ, நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். நல்ல படம், அடுத்து தமிழ்நாட்டில் நல்ல டிமாண்ட் இருந்து இங்கே தமிழ்காரங்க இருந்தால் கூட ஒரிஜினல் கோர் ஆடியன்ஸ் யார் இருக்காங்களோ 90% ஷோஸ் அங்கே தான் அவங்களுக்கு தான் போடுவாங்க. மற்ற ஆடியன்ஸுமே போட்டிருக்காங்க அந்த மூவி போடல. ஓகே, நடிச்ச படம் காட் ஃபாதர் தமிழ் டப் டே வருமா? மோகன் ராஜா தான் டைரக்டர், தமிழ் டைரக்டர். தமிழ் டப் இல்ல ப்ரோ, அடுத்த வாரம் ரிலீஸ் இல்ல இந்த படம். ஆமா ப்ரோ, கூட வச்சு கோஸ்ட் லூசிபர் மலையாளமே தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ, பிரைம்ல செக் பண்ணி பாருங்க. அது விடுங்க, அது பிரச்சனை இல்ல, அவர் கேக்குறது இந்த படத்தை கேக்குறாரு. இந்த படம் தமிழ் டப்பாக இருந்துச்சுன்னா இந்த நேரத்துக்கு தமிழ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, தமிழில் எதுவும் டப் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை கூட இருக்கு. நாகார்ஜுனா படம் ஒன்று வருது இப்போ கூட, தி கோஸ்ட், அது தமிழில் வருதுன்னு நினைக்கிறேன், ராட்சசன். அது வருதா? ஓகே, அதை பார்ப்போம், அது பார்ப்போம், அதுக்கப்புறம் காஃபி வித் காதில் பார்ப்போம் அடுத்த வாரம். ப்ரோ கார்த்தி ப்ரோ, ஒரு சின்ன இது ஆக்சுவலாக சொல்லுங்க. நடுவுல ஒரு லாஸ்ட் வீக்ல அந்த ரோகிணி தியேட்டர் அந்த பொன்னியின் செல்வன் இது போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த சின்ன ஸ்கிரீன் இது பண்ணிட்டு அதுக்கு வந்து பாப்கார்ன் பெப்சி அத அந்த மேட்டர்லாம் இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ட்விட்டர்லாம் கூட. நீங்க கூட அது மண்டே நினைக்கிறேன் நீங்க அப்புறம் வெங்கட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி இதாவது அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா நீங்க ஜென்ரலா பேசியிருந்தீங்க.
ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு 10 to 12 இயர்ஸாக வந்து பழைய ரோஹினிலேருந்து நான் போயிட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ எப்போ சொல்கிறேன்னா 2007 பில்லாலேருந்து அங்கே தான் பார்க்குறதே ஓகேங்களா. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 13-14 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே அங்கேருந்து ரோஹினிலேருந்து இப்போ வரைக்கும் ரோஹினி வரைக்கும் இப்போ எப்படி மாறிட்டாங்க என்ன ஆகிட்டாங்கன்றது நான் பார்க்குறேன். ஆனால் வந்து ரொம்ப லாஸ்ட்டு ஒரு வருஷம் 2 வருஷமெல்லாம் ரொம்ப பயங்கர இதுவாக இப்போ என்னன்னா இந்த பாப்கார்ன் பெப்சிலாம் வந்து இந்த மேட்டரை தாண்டி வந்து நிறையா டோக்கனு நிறையா அங்கே வந்து பயங்கர இது பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்து நான் டைரி படத்துக்கு போனேன். ஆக்சுவலாக வந்து 20 ரூபா தான் டோக்கன் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா டோக்கனில் வந்து 25 ரூபான்னு போட்டுட்டு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்றானுங்க. எது எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னா 25 ரூபா அந்த டோக்கன் மேலேயே பிரிண்ட் பண்ணிவிட்டு டோக்கனே பிரிண்ட் ஆகல, பிரிண்ட் ஆகிறதுக்கு போல இவனுங்களே 25 ரூபான்னு போட்டு விற்கிறான் அப்படின்றானுங்க. நான் போய் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கலான்னு போனால் 196 ரூபா டிக்கெட் நானு. நான் போயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்டில் போட்டு புக் பண்ணால் 196 ரூபாய்க்கு 200 ரூபா போட்டுக்கிறானுங்க. 4 ரூபா எக்ஸ்ட்ரா இது பண்ணால் நாங்கள் அப்போ முதலே அப்போ தானே சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. சரின்னு போயிட்டு ஃபஸ்ட் நாள் போய்ட்டு டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு போனால் இவனு வந்து டிக்கெட் அப்போ வந்து கொடுக்க மாட்டான், நீ போய் புக் பண்ணி சொல்ல புக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சினம் படுத்து நான் ரெகுலராக போவேன் ஓகேங்களா. நான் சொல்கிறது அவ்வளோ வருஷமாக நான் போயிட்டுருக்கோம். அவனுக்கு என்ன ஓகே இது வந்து எப்படின்னா ஃபேன்ஸ் போட்டு இது அதுன்னு அங்கே கூட்டம் வராங்க, அதெல்லாம் வந்து ஒரு பிம்பம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டானுங்க ஓகேங்களா. ஆக்சுவலாக இதாகிடுச்சு அங்கே. ஆனால் அங்கே ரெகுலராக பார்க்குறவங்க அப்போலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது எந்த மாதிரி தியேட்டரு எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி மாற்றுறாங்க, இப்போ மாற்றிட்ட பிறகு எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாப்கார்ன் பெப்சி. இப்போ பாப்கார்ன் பெப்சின்றது யாரும் கேட்கவே இல்லை. 360 ருபீஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே இவங்க மட்டும்தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக விற்கிறாங்களே. இது வந்து பீஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு தெரிஞ்சு பீஸ்டோ மாஸ்டரோ நினைக்கிறேன் ஒரு அந்த டைம்லேருந்து பெரிய பெரிய படம் பீஸ்ட்டு வலிமை RRR எல்லாத்துக்குமே இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த தேட்டர்லையுமே தமிழ்நாட்டிலே இல்லை எந்த தேட்டர்லையுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இவங்க யாரும் வந்து ஆக்சுவலாக வந்து பாப்கார்ன்லாம் வாங்க வைக்கிறதுன்னு தெரில. இப்போ நான் எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல நான் வாங்க, நீங்கள் வந்து டிக்கெட்லேயே போட்டு நான் வாங்க வைக்கிறதுன்னு சொல்கிறது எந்த தெரில. அதெல்லாம் லாஸ்ட் வீக் வந்து சினம் படத்துக்கு போனேன். ஏசி போடும் சுத்தமாக ஏசியே போடுறதில்ல, மெயின் ஸ்க்ரீன் ருக்மணியும் ரோகிணியும் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் ரக்ஷினியும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்க்ரீன்லாம் இருக்கும் ரந்தினி ராகினிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் சுத்தமாக ஏசியே போட மாட்டானுங்க. போய் நம்ம ஏசி போடுங்க இது பண்ணுங்க கேட்டால் வந்து அதான் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். சீட்டு வந்து அதுக்கு மேலே மகா மட்டமாக இருக்கும். இது என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஃபேன்ஸ் போட்டுன்னு இவங்க சொல்லி 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 எல்லா ஃபேன்ஸும் இது பண்ணி செலிப்ரிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சு இது வந்து வெளிலேருந்து எங்கேயோ இருக்க ஊரில் இருக்கிற ஆடியன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து விழுகிறாங்க. இதை விட சூப்பரான தியேட்டர் வந்து கிரீன் சினிமாஸ். நீங்கள் 1000 மணி நீங்கள் போய் கிரீன் சினிமாஸ் ஒரு நாள் நீங்கள் போய் உட்காந்து பாருங்கள். 110 ரூபா 190 ரூபாய்க்கு அவ்வளோ சூப்பர் மெயின்டெனன்ஸு, அவ்வளோ பெரிய ப்ரொஜெக்ஷனு, அவ்வளோ சவுண்ட் சிஸ்டம்மு. இது வந்து இந்த லொக்காலிட்டி நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா, கோயம்பேடு லொக்காலிட்டி நாங்கள் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு தெரியுது ரெகுலராக வந்து வாரத்துக்கு ஒரு படமாக தான் நாங்கள் போயிடும். இப்போ சொல்லாமல் பார்த்தீங்களா நாங்கள் வந்து சும்மா இந்த படம்லாம் இல்லை, எந்த படம் போகிறச்சாலும் எதனா ஒரு படம் போய் வெள்ளிக்கமான போய் ஒரு படத்தில் போய் உட்காந்துடும். அந்த இதில் வந்து சரி உட்காந்து நீங்கள் கேட்கலாம் ஓகே ரோகிணி எங்கே போகிறீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஷோ வந்து ஒரு 12 மணி ஷோ இப்போ ரீசெண்டாக அவங்க தான் போட்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வரதால வந்து அங்கே போகிறதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சரி அந்த டைமிங் செட் ஆகுதுன்றதான் வேறு வழியெல்லாம் போவோம். ஆனால் வந்து அந்நியாயத்து இப்போ 25 ரூபா டோக்கன் வந்து 30 ரூபான்னு மாற்றிட்டானு. நான் டோக்கன் கிடங்கன்னு கேட்குறேன், எது நீங்கள் இவ்வளோ டோக்கன் இது பண்ணுறீங்க, 25 ரூபான்னு போட்டு எங்களை கேட்காதீங்க நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்றானு. இப்போ வந்து 30 ரூபா ஆகிட்டானு. இது வந்து நிறைய அலிகேஷன் வந்து பயங்கர இதுவாக அவனுக்கு பண்ணுறாங்க. அது கேட்கறதுக்கும் ஆள் இல்லை இதுவும். மேபி நீங்கள் வந்து அவங்க நீங்கள் க்ளோஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன அந்த மட்டும்லாம் தெரியல. நான் ரெகுலராக அப்போலேருந்து பார்க்குறது வந்து இந்த ஃபேன்ஸ் ஃபோட்டோன்னு சொல்லி 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 ஒரு பர்பிள் கலர் லைட்டை போட்டு இது பண்ணி அது ஒரு சின்ன ஒரு மித்து மாதிரி கிரியேட் பண்ணி இருக்கிற இது எப்படின்னு ஆயிடுச்சுனா தமிழ்நாட்டில் எல்லாரும் அங்கேருந்தோ எங்கேருந்தோ ஊர்லலாம் வந்து இங்கே வந்து பார்த்துட்டுருக்காங்க. இதை விட சூப்பர் தியேட்டர் சூப்பர் ப்ரொஜெக்ஷன்லாம் இருக்குதே தவிர இதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் ஃபோட்டோன்னு ரோஹினிலாம் யாரும் சொன்னதே கிடையாது. நாங்கள் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு ஓகேங்களா. பில்லாலாம் பார்த்தோம் அந்த டைம்லேருந்து வேற என்ன படம் வச்சு மங்காத்தா சுரா ஏகன் அந்த படத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி காசி தியேட்டர் தான் வந்து சொல்லுவாங்க ஃபேன்ஸ் போட்டு அப்புறம் வெற்றி அப்படின்னு. இப்போ ஒரு லாஸ்ட்டாக இவங்க ரெனோவேட் பண்ண பிறகு ரெடி பண்ண பிறகு வந்து இது ஒன்று இது பண்ணி இந்த கல்ச்சரை இது பண்ணி செலிபிரிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சு இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து டியூன் ஆயிடுச்சு. இது வந்தால் இது ஒரு தியேட்டர் இது பயங்கரமாக அதுக்கேற்ற இது பண்ணுறாங்கன்னு கேட்டால் சத்தியமாக வந்து இல்லை ப்ரோ. நான் வந்து ரெகுலராக பார்த்து லாஸ்ட்டு சினிமா வரைக்கும் நான் பார்த்து நினைக்கிறேன் வேற இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரிகர் பார்த்தேன் லாஸ்ட் டைமு. நான் வந்து கிரீன் சினிமாஸ் தான் போவேன். ஸோ டைமிங் செட் ஆச்சுன்னா கிரீன் சினிமாஸ் போய் பார்க்குவேன். உண்மையிலே நீங்கள் கிரீன் சினிமாஸோ இல்லை சிவசக்தியோ இல்லை அந்த சைடில் வேறு எந்த தேட்டரும் போய் நீங்கள் உட்காந்து பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. 110 ரூபா தான் டிக்கெட்டு. நீங்கள் அங்கேயே போனாலுமே இப்போ நீங்கள் பொன்னின்னு சொல்லணும் இல்லை இதுவோ நானே வரணும் போனால் 190 ரூபா தான். இவங்க இஷ்டத்துக்கு ரேட்டு இஷ்டத்துக்கு இது அநியாயத்துக்கு பண்ணுறது. இப்போ போய் கார்டு போய் போட்டாலுமே அது வந்து 196 ரூபான்னு 196 ரூபா தான் போடணும். நீ எதுக்கு 200 ரூபா போடுற கேட்டால் நான் அப்போ தானே சொன்னேன் நான் அப்படி தான் போடுவேன் அப்படின்னு.
இது மாதிரி நிறைய அலிகேஷன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் யாரும் கேட்கறதும் இல்லை, அந்த தியேட்டர் பற்றி பார்க்கறதும் இல்லை. அது ஒரு மேஜிக் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுன்னு பார்க்குறவங்களா, ரோஹினி தியேட்டர் இது, ரோஹினி தியேட்டர் அது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாப்கார்ன் மேட்டரே வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு. இது எப்படி எதுக்கு இவங்க? சரி என்ன இப்போ ரோஹினி டிக்கெட் கேட்கிறியா? இவ்வளோ ஒன் மந்த் கேட்குறீங்க ரோஹினி மேல. டோட்டலாவே அது வந்து அது என்னமோ உள்ள ஏமாத்துறாங்க பண்றாங்க, அப்படி எல்லாம் கிடையாதுங்க. போனோம் ப்ரோ, அங்க போன ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ரோல இருந்து ரெண்டாவது சீட் மாத்திட்டு நீங்க பாருங்க ப்ரோ, உட்காந்து பாருங்க ப்ரோ, நாலு வந்து பால்கனில உட்காந்துருக்காங்க ப்ரோ, ஃப்ரண்ட் நீங்க அங்க இருந்து பாக்கலாம். நீங்க ஃப்ரண்ட் ரோல மூணு நாள் சீட் உட்காந்து பாருங்க ப்ரோ. இதே மேட்டர் தான் பிலிமிகிராஃப்ட் அருண் தெரியும்னா, நீங்க யூடியூபர், அவர் வந்து அந்த ரோஹினியோட ஸ்கிரீன்ஷாட் அந்த ரோஹினி தியேட்டர் அவர் மென்ஷன் பண்ணல, நான் கொடுத்த காசுக்கு நான் போய் உட்காடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்துக்கு மென்ஷன் பண்ணி இப்ப ரீசெண்டா சொன்னாரு. அது என்ன படம் இதெல்லாம் தெரியல. ஓகேங்களா? உண்மை ப்ரோ, நீ நான் ரெகுலரா அங்க இருக்கேன் ப்ரோ, நான் ரெகுலரா போறேன், ரெகுலரா பாக்குறேன். நான் இல்லைன்னா நான் வந்து அந்த தியேட்டரோட இதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல, நான் பார்த்ததுல நான் சொல்றேன் இது மாதிரி நெகட்டிவ்ஸும் இருக்கு, அதான் அந்த தியேட்டருக்கு வந்து வெளியில தெரிய மாட்டேங்குது அப்படின்றதான் சொல்றேன். நான் எனக்கு என்ன ப்ரோ, நான் என்ன பக்கத்து தியேட்டர் வேலையை சேரணும் ப்ரோ? இவ்வளவு வருஷமா பார்த்து நான் அந்த தியேட்டர்ல வந்து இது இது பண்ணதான் நான் சொன்னேன், அவ்வளவுதான். தவிர வேற எதுவும் கிடையாது. நீங்க சின்ன சின்ன தியேட்டர்ல நான் சினம் போயிட்டு மேல ரக்ஷியில் உட்காந்து ஏசியே போடல, அவனுங்க ஏசியே போட மாட்டானு அவனுங்க. ஓ, அதாவது எல்லாமே நம்ம அவங்க மேல எந்த அளவுக்கு தப்பு சொல்றோமோ அதே மாதிரி நம்ம நம்ம சைட்ல இருந்தும் ஒரு சில தப்புகளை உணர்றோம், சரியா? அந்த தியேட்டர்ல ஏல இருந்து ஒரு ஆறு வரைக்கும் எஸ் வரைக்கும் ரோ இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ மூணு ரோலாம் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, லாஸ்ட் கடைசியா இருக்க ரோல அந்த பிரச்சனை இருக்குன்னா ஏன் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நம்ம போனா என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்துக்கிட்டு விஜய் படம் அஜித் படம் தான் வந்தால் அங்கே தியேட்டர் சீட்டு மேலே ஏறி என்ன ஆடுறது, அதை உடைக்கிறது, அது இதெல்லாம் செஞ்சது யாரு? ஃபேன்ஸ் தான். அவன் சும்மா என்னங்க விஜய் படம் போடுமா, அஜித் படம் போடுமா, ரஜினி படம் போடுமா, சீட்டை மாற்றிட்டே இருக்க முடியுமா என்ன? அவங்களுக்கு சப்போர்ட்டெல்லாம் சொல்ல, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு இருக்க பிரச்சனை சொல்ல. ஆனால் ரோஹினியில் இருக்கிற சின்ன தியேட்டருக்கு சின்ன ஸ்க்ரீனுக்கு ஓகே, அது நானுமே எனக்கு எனக்கு பெருசாக அதில் வந்து உடன்பாடு இல்லை. அவங்க போய் படம் பார்த்ததில்லை நான், அதனால் எனக்கு தெரில அந்த தியேட்டரை பற்றி, அந்த ஸ்க்ரீனை பற்றி. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மற்ற ஊர்லாம் போய் பார்த்தீங்கன்னா சென்னையில் எவ்வளோ தியேட்டர் சூப்பராக இருக்குன்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ எங்கள் ஊர் சேலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் ஏண்டா இதெல்லாம் ஒரு தியேட்டர் நீங்கள் வந்து படம் பார்க்குறீங்களடா அப்படின்னு நினைப்பீங்க. சென்னையில் இருக்க நீங்கள் சொல்கிற ஒஸ்ட் தியேட்டரு சேலத்தோட பெஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் சேலத்தில் இருக்க தியேட்டர்லாம். இது சேலம், நான் இன்னும் சேலத்தை விட்டு நீங்கள் அவுட்டர்லாம் போயிட்டு சின்ன சின்ன ஊரெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மோசமாக இருக்கும் தியேட்டர்லாம் எங்கள் ஊர் சைடில். அதே மாதிரி தான் கோயம்புத்தூர், மதுரை எல்லாமே அப்படி தான். ஸோ அது அதனால் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகே, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, அது சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பண்ண பண்ணால் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து மாற்றிக்குவாங்க அவங்களே. ஆனால் அது ஃபுட்டு ப்ளஸ் டிக்கெட் வந்து தப்பு இல்லையா ப்ரோ? அது வந்து எங்கேயுமே பார்க்கல, எந்த சிட்டிலையுமே பார்க்கல. அது இவ்வளோ வருஷமாக பட்டு போயிட்டு சத்தியமாக நான் பார்த்தே இல்லை ப்ரோ, இந்த மாதிரி இதெல்லாம் சத்தியமாக நான் பார்த்ததே இல்லை. எப்படி இவங்க வந்து ஒரு கன்சியூமர் வந்து அது லீகலே இல்லை உங்கள் வாங்கவே வாங்கலாட்டி போவாங்க எப்படி ப்ரோ? ஓகே நீங்கள் சொல்லலாம், அதுக்கும் வந்து வாங்குறாங்க. அன்றைக்கி வெங்கட் ப்ரோ கரெக்டாக தான் சொல்கிறாரு, அன்றைக்கி அவர் என்ன சொன்னார்னா ப்ரோ அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இருக்காங்க, அவங்க சேல் பண்ணுறாங்க வாங்கினா அதெல்லாம் தப்பே சொல்ல. அவங்க வந்து ஒரு ப்ராண்ட் செட் பண்ணிட்டாங்க, அந்த ப்ராண்டுக்கு வந்து எல்லாரும் விழுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுதான். இது வந்து ஒரு 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 விதமான என்கிட்ட ஒரு இது இருக்கு, நான் அப்படிதான் பண்ணுவேன், அதுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு மித்து கிரியேட் ஆயிடுச்சு ப்ரோ. அது பார்க்க தான் போறாங்க, நான் வந்து இது பண்ண போதில்லைன்னு சொல்ல. ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் எந்த தியேட்டருமே நான் பார்த்தது இல்லை ப்ரோ. நான் வந்து இவ்வளோ வருஷமா பார்க்குறோம், சத்தியமான கூட இந்த மாதிரி இது பண்ண, நீ வாங்கி தான் ஆகணும், நான் பாப்கார்ன் சாப்பிடுவேன் சாப்பிட வெட்டி போவேன் என் இஷ்டம், நீ வந்து விற்கிறது ஓகே விற்கிறதுனா உன் இஷ்டம் அப்படின்றது, நீங்க வாங்குறது வாங்கலாம். நாலு மணிக்கெல்லாம் போய் பாப்கார்ன் சாப்பிடணும்ப்பா சொல்லுங்க, இது வந்து பீஸ்ட் படம். அது இல்லை, அது அதுக்குதான் நான் அன்னைக்கே திட்டினேன் அவங்கள, அவங்க பண்றது பெரிய தப்பு தான். அதுக்குதான் போய் கடுப்பாயி ஒன்று சேரெல்லாம் உடைக்கிறது, அந்த கடுப்புல சேரெல்லாம் உடைக்கிறது. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் தேவை தான், அவங்களுக்கு வந்து கடுப்பாயிட்டு படம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 700 ரூபா கொடுத்துட்டு போய் பார்க்குறவன் என்ன பண்ணுவான், 500 ரூபா கொடுத்து பார்க்குறவன்
கடுப்பாய் ரெண்டு சேரை உடச்சிட்டு வருவான், கண்ணாடி உடச்சிட்டு வருவான். ஸோ இது அவனுக்கும் தேவை தான், அவங்களும் மாறணும், அடிஞ்சு கொஞ்சம் மாறணும். இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியல. இது கிரீன் சினிமாஸ்லாம் 1000 மடங்கு பெட்டர் ப்ரோ. நீங்கள் சூப்பர் சத்தியமாக சொல்கிற செம தேட்டர் ப்ரோ அது. அதுவும் நீங்கள் ஸ்க்ரீன் ஒன்லாம் போய் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு நீங்கள் போய் உக்காந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவரது ஞானவேல் ராஜா சார் தான் நினைக்கிறேன் கிரீன் சினிமாஸ் அவங்க தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது சத்தியமாக. அந்த அந்த தேட்டர்லாம் போய் ஜனங்க போய் இது பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து இந்த லொக்காலிட்டி வந்து இதை பார்க்குறாங்களே, எங்களுக்கு நாங்கள் ரெகுலராக சினிமா பார்க்குறாங்க சொல்லுவோம், இதில் போய் விடுறது அங்கே போய் பார்த்துடலாமேடா அப்படின்னு. ஆனால் ஜனங்க வந்து இது இது இதுதான் தேட்டர்னு. எனக்கு என்னென்ன ஒரு கஸ்டமர்னா இதுதான் ஒரு தேட்டர், இதில் போய் விடணுன்றது. நீங்கள் எந்த சீட்டில் போய் உட்காந்தாலும் நான் வந்து ரெகுலராக பார்க்குறேன் ப்ரோ. நான் அங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரீனுமே உட்காந்து பார்த்து இது பண்ணியாச்சு. ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து இதுவாக இருக்குன்றது, நான் பார்த்ததுனால இவ்வளோ வருஷம் நான் அந்த தேட்டரில் உட்காந்து பார்க்குறோன்றதால அப்படி சொல்கிறோன்றது தான் சொல்லுவேன். 196 ரூபா டிக்கெட்னா நீ 191 ரூபா கொடு, நீ எதுக்கு 4 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு நீ வந்து இப்போ நான் கார்டு போடனா கார்டில் போட்டால் 200 ரூபா போடுறான் அவன், எதுக்கு அவன் 200 ரூபா போடணும், 191 ரூபா போடுன்னா அந்த அதில் நான் உங்க சொல்லும் போதே முதலே தானே சொன்னேன் அப்படின்றான். 20 ரூபா டோக்கன் வச்சுருந்தானே ஃபஸ்ட்டு, 25 ரூபான்னு அவனுங்களே எழுதி கேட்டால் அந்த மாதிரி அத்தனை டோக்கன் அங்கே உள்ளே இருக்குது நீ அவங்கள போய் கேட்டுக்கோன்றானு. இப்போ 30 ரூபா ஆயிடுச்சு டோக்கனு. இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலை வந்து இவங்க அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் கடுப்பு தான் ப்ரோ. ஆனால் இது யாரும் கேட்க மாட்டாங்க. அது எனக்கு எனக்கு என் சான்ஸ் கிடச்சதுன்றதால இன்றைக்கி ஆக்சுவலாக அதுதான் பேசலான்னு வந்தேன். ரோஹினி சேட்டர் மிஸ்ஸு வந்து இப்படி இருக்குன்றதாலலாம் மேபி அதை போய் சொல்கிறான் ரீச் ஆகலாம் தெரியல. அது இது யாரும் கேட்க போகிறதுல கண்டுக்க போகிறதுல எல்லாம் போய் அங்கே போய் போகிறதா இல்லை, யாரும் கேட்க போகிறதுல கண்டுக்க போகிறதுலாம் இல்லை. சினிமா வந்து வெளிப்படையாக தான் நடக்குது சரியா. இது வந்து கள்ளச்சாரம் காய்ச்சல் பிஸ்னஸ்லாம் இல்லை, வெளிப்படையா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த விலங்கா வட்டிக்கு வருமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை கேளுங்க, கேவலமாக கேளுங்க. சினிமா டிக்கெட்டில் ஒருத்தர் போய் கேஸ் போடுறாருங்க, இது பார்க்கிங்க்கு 10 ரூபா தான் விற்கணும்னு. அதுக்கு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறது, 10 ரூபா தான் விற்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குது. இந்த ஆர்டரை கொண்டு வந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கண்ணா, 10 ரூபா தானே விற்கணும், ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபா அப்படின்னு மாற்றிட்டானுங்க. முன்னாடியாவது 20 ரூபா வித்துட்டு இருந்தானுங்க, இப்போ 10 ரூபாவும் வச்சு 30 ரூபா விற்கிட்டானுங்க. இதை இந்த கவர்மெண்ட்டும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் கொடுக்குற ஜியோவில் என்ன பண்ணுது, சினிமா திரையரங்கில் 10 ரூபா தான் கட்டணம் வசூலிக்க வேண்டும். ஆமாம் ஜியோவில் வந்து டைமிங்லாம் சொல்லலை. அப்போ ஜியோவில் இருக்க வார்த்தையை தாங்க இந்த இந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தடம் படத்தில் வர மாதிரி இந்த வார்த்தை என்ன இருக்கோ அந்த வார்த்தையை பிடிச்சி தான் பேசுவாங்க. ஜியோ என்ன சொல்லியிருக்கு, 10 ரூபா தான் கவுண்ட் இதுக்கு டிக்கெட் வாங்கணும்னு பேசியிருக்கு, அதானே பேசியிருக்கு. நான் 10 ரூபா தான் வாங்குறேன், ஆனால் 1 ஹவருக்கு 10 ரூபா, 3 மணி நேரத்துக்கு 30 ரூபா இப்படி வந்துட்டாங்க இவங்க. இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி 20 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா தேட்டர்லையும். இந்த கவர்மெண்ட் அந்த அளவுக்கு ஒஸ்டா, இது இது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஏங்க எத்தனை கலெக்டர் படம் பார்க்குறாரு, எல்லா இங்கே இருக்க எல்லா நடிகர் அரசியல்வாதி எல்லாருமே அந்த தேட்டருக்கு வராங்க படம் பார்க்குறாங்க. என்ன அவனுங்க எல்லாம் ஓசியில் வந்துடுறானுங்க, பார்க்கிங் பண்ணுறதில்ல அவனுங்களுக்கு, அவனுங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்குறதில்ல, அதனால அவனுங்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல. இன்னொன்று நீங்களாம் இவ்வளோ வெளிப்படையாக சோசியல் மீடியா இருக்கிற காலத்திலேயே இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க தீர்க்கறதுக்கான எந்த இதுவுமே நடக்கிறதில்ல இந்த ஃபீல்டுலேயே. அப்படின்னா நம்ம மற்ற ஃபீல்டில் எப்படி இருக்க போகுது? அதே அதே மாதிரி அதே எக்ஸாம்பிள், 1000 ரூபா டிக்கெட் யாருக்குமே தெரியாதா? இது என்ன உலக ரகசியமாக இதை வித்துட்ருக்கீங்களா என்ன? 1000 ரூபா டிக்கெட்டை யாருக்கு தெரியாமல் ரகசியமாக கள்ளக்கடத்தல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி கஞ்சா விற்கிற மாதிரி வித்துட்ருக்கீங்க. 1000 ரூபா டிக்கெட் விற்கின்றது ஊருக்கே தெரியும். 1000 ரூபா டிக்கெட் விற்று பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரைக்கும் போட்டுட்டு இருக்கீங்க, ஊருக்கே தெரியும். எந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கு, எந்த கலெக்டர் எடுத்திருக்காரு, யார் எடுத்திருக்காங்க இவங்க? சரி வேணாம் விடுங்க. இல்லை ப்ரோ, கவர்மெண்ட் வந்து தண்ணி பாட்டில் வந்து MRP விற்கணும் சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. நார்மலாக எந்த பிராண்ட் தண்ணி பாட்டில்னா 20 ரூபீஸ் தான். ஸோ இங்கே மல்டிப்ளெக்ஸ்காரங்க என்ன பண்ணாங்க, சரி MRP தானே விற்கணும்னு சொல்லிட்டு MRP 70 ரூபீஸ் 80 ரூபீஸாக மாற்றிட்டு ஒரு புது பிராண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க மல்டிப்ளெக்ஸில் அதுதான் கிடைக்கும் தண்ணி, அது MRP 70 தான், நீங்கள் அதுதான் கொடுத்து வாங்கணும். கவர்மெண்ட் ஆர்டர் பற்றி அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க ப்ரோ இதெல்லாம். ரூல்ஸை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன அவங்க கேவலமாக பண்ணுறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டை கேட்கணுமா, நீங்கள் யாரை கேட்கணும், தேட்டருக்காரனையா? தேட்டருக்காரனை கேட்கணும் நீங்கள். அவன் தெளிவாக தான் சொல்கிறானே, நீங்கள் நாங்கள் ரூல்ஸ் படி தான் MRP விற்கிறோம், MRP இது 70 ரூபீஸ், நாங்கள் இது இதுதான் விற்கிறோம் சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு மேலே. சரி ஓகே விடுங்க, இது மேலே பேசணும்னு அரசியல் ஆகிடும், அதனால் அதை விட்டுருவோம். நான் அதை ஒன்று பேசுவேன், ரெக்கார்ட் பண்ணி போடுவான், தேவையில்லாம ரொம்ப ஆகும்.
என்ன ப்ரோ ஆனாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலா ரமேஷ் தானே அவரு பேரு ஆமா ப்ரோ அவர் தான் சூப்பர் படம் தான் அது அதுக்கப்புறம் ஒரு படம் கமிட் ஆனாரு கிளிய வச்சு ஒரு படம் அது ஏன் எடுக்கலன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு தெரியல ஓகே ப்ரோ ப்ரோ கார்த்திக் ப்ரோ இப்போ ஜிவி படம் ஹீரோ இல்ல அவர் ரெட் சாண்டில் ஏதோ படம் நடத்தியார்ல அது எப்போ ஒரு ஐடியா ப்ரோ என்ன ப்ரோ ஜிவி ஜிவி பட ஹீரோ இருக்கார்ல அவர் பேர் தெரியல வெற்றி வெற்றி ரெட் சாண்டல்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு போஸ்டர் பார்த்தேன் எப்போ ரிலீஸ் அது தெரியுங்களா உங்களுக்கு தெரியல ப்ரோ கார்த்தி ப்ரோ ஜோதிகாந்த் படம் வருதா அவங்களுக்கு படமே வரதில்ல இப்ப யாரு ஜோதிகா ஜோதிகா ஃபீமேல் சென்ட்ரிக் படமான்னு வச்சாங்க இப்போ படமே வரதில்ல இல்ல அவங்க இப்ப நடிக்கல எதுவும் ஓகே ப்ரோ அது மணி படைவு கலையரிச்சு முடிச்சுக்கலாம் காலை 8 மணிக்கு நானே வீரன் போனோம் போயிட்டு வந்து நாளைக்கு அந்த படத்துடைய ரிவ்யூ போடுவோம் நல்லா இருந்தா போடுவோம் இல்லைனா அப்படி விட்டுருவோம் ஓகே ப்ரோ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பா பார்க்கலாம் நல்லா இருக்கும் ப்ரோ கரெக்டாக போட்டுருங்க ஓகே ப்ரோ இல்லை பிடிக்கலாம் போட மாட்டோம் விட்டுரும் கண்டிப்பாக வீட்டுக்கே போடலன்னு நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் இன்ட்ரோல் முடிஞ்சு தானுக்கே ஃபோன் பண்ணுவீங்க ப்ரோ அந்த மாதிரி ம்